சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிலையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மற்றும் கடன் உத்தரவாத நிதியம் ஆகியவற்றுக்கு இடையே கடினமயமாக்கப்பட்ட இணையதளம் தயாரிக்கும் பொருட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பெறலாம். செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, எப்படியான பலனை சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க இருக்கிறது? சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மற்றும் கடன் உத்தரவாத நிதியம் ஆகியவற்றுக்கிடையேயான கணினிமயமாக்கப்பட்ட இணையதளம் தயாரிக்கும் பொறுத்து புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஒப்பந்தத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கூதலூர் மற்றும் கூதலூர் கயிறு உற்பத்தியாளர் நிறுவனம் மற்றும் காக்கலூர் மென்பொருள் சோதனை கூடத்தில் எல்இடி விளக்குகள் மற்றும் பொருட்களுக்கான பிரத்யேக சோதனை கூடம் மற்றும் விருத்தாச்சலம் பீங்கான் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் பயணம் மாணவர்களுக்கான கட்டப்பட்டுள்ள தங்க விடுதிகள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். இதன் மூலமாக, அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையினுடைய சார்பில் வழங்கக்கூடிய இந்த கடன் உத்தரவாத நிதியம் ஆகியவரது கணினிமயமாக்கப்பட்ட இணையதளத்தின் மூலமாக பயனாளர்கள் எளிதில் பயன்பெறக்கூடிய வகையிலும் அதே போல விரைவாக பயன்பெறக்கூடிய வகையிலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையொப்பமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் உள்ளிட்ட அந்த கிட்டத்தட்ட 12.2 கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 3 புதிய கட்டடங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். பாண்டியராஜ், இந்த திட்டத்தின் மூலம் எவ்வளவு பயனாளிகள் இது சேர்க்கப்பட்டிருக்காங்க, அல்லது இதனால எவ்வளவு பயனாளிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது, அது போன்ற விவரங்கள் ஏதாவது இப்ப தெரிய வருமா? நிச்சயமாக அஸ்லி, தற்போது இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறுவனங்களானது இந்த கொரோனா பாதிப்பின் காரணமாக பல்வேறு சிக்கல்களையும் இன்னல்களையும் சந்தித்திருக்கிறது. எனவே அவர்களுக்கான அந்த கடன் தொகை பெறுவதிலும் அதே போல அவர்களுக்கான தொழிலை மீட்டெடுக்கும் விதமாகவும் இந்த கடன் உத்தரவாத நிதியமானது அவர்களுக்கு இடையேயான அந்த புரிந்துணர்வு மற்றும் அந்த கணினிமயமாக்கப்பட்ட இணையதளமானது தயாரிக்கும் போட்டுதான் இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இதன் மூலமாக வருங்காலத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்கள் எளிதாகவும் விரைவாகவும் தங்கள் பயனடையக்கூடிய வகையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது உதவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மற்றும் கடன் உத்தரவாத நிதியம் ஆகியவற்றுக்கிடையே கணினிமயமாக்கப்பட்ட இணையதளம் தயாரிக்கும் பொருட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தானது. அது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜ் வழங்க கேட்டோம்.